வழக்கமா மார்ச் ஏப்ரல் மாதத்துல வர ஐபிஎல் ஃபீவர் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருச்சுன்னு சொல்லணும். ஏன்னா டெய்லியுமே ஐபிஎல் பத்தின ஒவ்வொரு அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அப்படி இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியே போக போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு காரணமா சொல்லப்பட்டாலும், அதுல வந்து ஐபிஎல்ல ஏற்கனவே நமக்கு தெரியும் ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அவர் வந்து அந்த அணியை விட்டு வெளியே போக போறாரு. அவர்கிட்ட கேப்டன்சி இல்லை, இதெல்லாம் வந்து போன சீசன்ல இருந்தே பேசப்பட்டது. ஆனா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணி கூட தான் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் அந்த அணியை விட்டு வெளியே போக போறாரு அப்படிங்கறதா இதுல நம்ம கொஞ்சம் அதிர்ச்சியா எடுத்துக்க வேண்டிய தகவலா இருக்கு. இதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் இப்ப இந்தியாவோட T20 அணிக்கே வந்து கேப்டன் ஆயிட்டாரு. இதுக்கப்புறமும் இன்னொரு கேப்டனுக்கு கீழே அவர் விளையாடுறதுங்கிறது சரியா இருக்காது. அதனால அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியே போயிட்டு வேற ஒரு டீமுக்கு வந்து கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி சூரியகுமார் யாதவ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற அணியா சொல்லப்படுறது எதுனா, அவரோட முன்னாள் அணியான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அந்த அணிக்கு தான் சூரியகுமார் யாதவ் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இப்ப ஏற்கனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. அவர் இருக்கும்போது சூரியகுமார் யாதவ வந்து அந்த அணிக்கு கொண்டு போறது நல்லா இருக்குமா, மறுபடியும் இந்த மும்பை இந்தியன்ஸ்ல நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த அணியிலையும் வராதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரிடென்ஷன் ரூல் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அணிகள் வந்து தக்க வச்சுக்க போற வீரர்கள் பட்டியலை வெளியிடும் போதுதான் நமக்கு விடை கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு தான் ரோஹித் சர்மாவும் போவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அப்ப அந்த அணியோட பயிற்சியாளரா இருந்த அபிஷேக் நாயர் கூட அவர் பேசின சில வீடியோஸ் எல்லாம் வெளியாயிருந்தது. அதனால அவர் KKRக்கு தான் போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம அவரை வந்து இப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா அந்த அணியோட கேப்டனா இருந்த KL ராகுல் இந்த முறை வந்து அவங்க தக்க வச்சுக்க மாட்டாங்க. அந்த டீமோட ஓனருக்கும் KL ராகுலுக்கும் பிரச்சனை, அது எல்லாமே நமக்கு தெரியும். அவர் வந்து RCB அணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த இடத்துல இப்ப கேப்டன்சி ரோலை ஃபில் பண்றதுக்காக ரோஹித் சர்மாவை தான் ஆக்ஷனுக்கு வந்தாலும் சரி, இல்ல வந்து ட்ரேடிங் முறையில எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எவ்வளவு செனவாலானும் பரவாயில்ல ரோஹித் சர்மாவை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு LSG அணி வந்திருக்கிறதா சொல்லப்படுது.